நீ அட்வைஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா உனக்கான குழி தோண்டப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். நாமளே நமக்கான குழி தோண்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவன் செய்யறான் ஜெயிக்கிறான் செய்யல, அது ரெண்டாவது. ஒரு என்ஜினியரிங் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கிறவன் எந்த அளவுக்கு கெத்த தனவட்டா சுத்துறானோ அந்த தனவட்டி இப்ப நமக்குள்ள இருக்கு. ஒரு ஒரு ட்ரைனிங்னா என்ன, ட்ரெய்னர்னா யாரு? செந்தில் எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப சந்தோஷம் உங்களை நேர்ல பார்த்து பேசுறதுல. கண்டிப்பா சார், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப புல்லரிச்சு. அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த ஒரு மெசேஜ் போட்டதுல இருந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிராவல் சொல்லலாம், இப்ப இருக்க சேலஞ்சஸ், அப்புறம் எங்க போறீங்க, இந்த மூணு பாட்டை பிரிச்சு பேசுவோம். எம்எம்ஜி சேர்றது முன்னாடியும் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து ஸ்ட்ரகிள், அப்புறம் வந்து நம்ம எங்க போறோம். ஓகேமா? கண்டிப்பா சார். எம்எம்ஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நாம பண்றதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். நம்ம பண்ற ஸ்டைலு அல்லது நம்ம நம்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வளர்ச்சிக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் சார். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையாவே அது அடிப்படையே அது தவறா இருக்கு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, ஆமா, அங்க நமக்கு கத்துக் கொடுக்கறதெல்லாம் பில்டிங் மேல பில்டிங், அப்படி எல்லாம் பில்டிங் மேல என்ன வேஸ்ட் மட்டுமே இல்ல, ஆனா பில்டிங் மேல பில்டிங் எப்படி கட்டுறத பத்தி மட்டுமே கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரேங்க்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளுடைய வளர்ச்சி இத பத்தி மட்டுமே எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனா, ஒரு பீப்புள் வரலையா, அடுத்த ஆள் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் வரல, அதுக்கு எப்படி நான் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும், அப்ப எந்த மனநிலைமை நம்ம எடுத்துக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங், இந்த மாதிரி எந்த விஷயங்களை பத்தியும் அங்க பேசினதே இல்லை. ஓப்பனா சொல்லணும், அதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் சேல்ஸ் அதோட முடிஞ்சது. இதை பத்தி மட்டும்தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறதும் கத்து கொடுக்கறதும். அதுக்கு மேல வேற எதை பத்தியுமே யோசிச்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம். ரேங்க்ஸ், ரேங்கு, ரேங்குங்க, இவ்வளவு நாளையில இந்த ரேங்கு, இவ்வளவு நாளையில இவ்வளவு அமௌண்ட், அதை பத்தி மட்டுமே எப்பயுமே பேசுறது. அதுக்கு ரிலேட்டான விஷயங்கள் தான் ட்ரைனிங் அப்படிங்கிற பேர்லயும் அதுக்கு ரிலேட்டான விஷயங்கள் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன், மோட்டிவேஷன், மோஸ்ட் மோட்டிவேஷன். இந்த சினிமா ஜாக்கி சான் சினிமா பார்த்துட்டு வந்த ஒரு அவசர ஒரு நிலைமை தான் வச்சுக்கல. ஒரு பத்து பேர் பத்து பேரை கிடைச்சானா அப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய போயிட்டு, ஒரு கிளாஸ் நம்ம ஜூஸ் குடிச்சோம்னா நல்லா சில்லுன்னு ஒண்ணு போச்சுனா பழைய ஆளு, அவ்வளவுதான் வச்சுக்கலாம் அந்த மோட்டிவேஷன். சோ அதுல இருந்து நமக்கு ஒரு ஒரு அடிப்படையா நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும், இது இந்த இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, அதுலக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு நிலைமைக்கு நம்மளை தயார்படுத்தணும், அந்த பேஸ் நமக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா கிடைச்சிருக்கு சார். அது ஒரு புரிதலோட இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு புரிதலோட நம்மளால எடுத்து வைக்க முடியுது. ஒருத்தர் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய உண்மையான ரீசன் என்னவா இருக்கும், ஐயா அந்த ஒரு ரீசன் வருது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஜி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கோபம் தான் வரும். ஓப்பனா சொல்லணும்னா இவ்வளவு சொல்றேன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேது, அந்த கோபம் மட்டும்தான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்டு, ஓகே அவரு என்ன சூழ்நிலையில அதை சொல்லிட்டு இருக்காரு, உண்மை இருக்குதா பொய் இருக்குதா, அவங்க ஏன் அப்படி பாக்குறாங்க, இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் உள்ளவங்க. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராஸ்பெக்ட், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய கம்பெனி பார்த்திருக்கேன் அப்படிங்கிற பேர்ல கொஞ்ச நேரம் பேசினாரு. ஒரு மணி நேரம், ஒன்னே கால் மணி நேரம் பேசிட்டே இருந்தாரு. நான் என்னால பொறுமையா கேட்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா ஒரு மணி பேச விட மாட்டேன், அப்பப்ப இன்டராக்ட் பண்ணி நீங்க இப்படிதான் சொல்ல நினைக்கிறீங்க, இது இப்படி இல்ல, அப்பப்ப அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்ப அந்த ஒரு இது இல்ல, நீ சொல்றதெல்லாம் சொல்லிரு. நீங்க சொல்லுவீங்க மாட்டுல இருந்து வந்து பால் கறக்க வருட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறதுன்னு வச்சுங்களா. இப்போ என்ன சொல்றது, அந்த அதுக்கான வெயிட் பண்றோம். ஓகே, நமக்கு நம்மளுடைய டேர்ன் அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ அது வரையும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இன்னைக்கு இது பண்றோம். அதே மாதிரி ரெண்டாவது போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனில 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு நடந்தது, அதனால இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் பேச விட்டேன். என்னோட குவஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, அவரு உள்ள என்ன நடந்தது, ஏன் அதெல்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரி குவஷன்ஸோட மட்டும் நம்ம நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இது அதே முன்னாடி எம்எம்ஜி வர்றது முன்னாடியா இருந்தா போனோன்னா என் ப்ராஜெக்ட் இது, இது இதெல்லாம் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும், இதை பத்தி மட்டுமே அளந்து 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 அளந்து
ஒரு ஒரு 2 மணி நேரம் போட்டு அவனை அரு அருன்னு அறுத்து கதையில ரத்தம் வர வரல விடுறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மாறியாச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைக்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, இந்த பத்தி விஷயங்களை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லணும். அதனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுங்கிற அவங்களுக்குள்ளே. ஆமா, நீங்க சொல்றது ஓகே, நான் சர்ச் பண்ணி பாக்குறேன், கண்டிப்பா அடுத்த டைம் வந்தா வாங்க நம்ம பேசலாம், அந்த அந்த பாயிண்ட்க்கு வராங்க. அட்வைஸ் எல்லாம் கிடையாது. நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அட்வைஸ் தான் நம்மளை ஆளவே கவுத்து விட்டுருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு நாமளே குழி தோண்டிக்கிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டா அந்த அட்வைஸ் தான். நீ அட்வைஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா உனக்கு அந்த குழி தோண்டப்பட்டு இருக்குன்னு அர்த்தம், நாமளே நமக்கு அந்த குழி தோண்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது என் மேல பயங்கர மதிப்பு மரியாதை வந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த விஷயம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி சார், உங்க மேலீங்களா? எஸ், எஸ், எஸ் இல்ல அது ரீசன் என்னன்னா அதான் சொல்லலைங்களா. இப்போ எல்லாருமே வந்து மணி ஓரியன்டட் அல்லது அவங்களுடைய பெனிஃபிட் ஓரியன்டட மட்டும்தான் எல்லாருமே அப்ரோச் பண்றாங்க. பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் வேணும், அவங்களுடைய பேரு புகழ் பணம் இதை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பத்தி, அதை எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நான் பார்த்த வரையிலேயே அதிகமா இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, நாம கேள்விப்பட்டவங்களும் சரி, நேரடியா பழகினவங்களும் சரி, எல்லாருமே அதை நோக்கிதான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்க பிக்சர்ல, அது இல்ல சுரேஷ் சார்னா வந்து நீ வேணா செய்ய வேணா போ, நான் இப்படிதான், இந்த இந்த விஷயம் இப்படிதான், இதுதான் நிஜம், நீ எப்படி, அதாவது ரியாலிட்டி இருந்தது. அதுல ஒரு பாமர மக்களா இருந்தாலும் சரி, அவன் ரொம்ப ஹை லெவல் ஹை ப்ரொஃபைல இருக்கிறனாலும் சரி, ரெண்டு பேரும் எப்படி யோசிக்கிறான், அதுக்கு என்ன ரீசன், நாம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் ஜெயிக்க முடியல, உண்மையான ரீசனை வந்து நீங்க புட்டு புட்டு வச்சுக்கீங்க ஓப்பனா சொல்லணும். அதுல ஒரு ரியாலிட்டி நேரம் நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் அதான் நீங்க சொல்லிட்டு இருந்துப்பீங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப என் இடத்துல இருந்து என்னுடைய மனசாட்சியை பிரிச்சு ஒருத்தர் காமிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்க, என் மனசாட்சி அந்த ஒரு பர்சனா நான் வந்து சிறையசார அந்த பாடங்கள் படிக்கும் போது அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த அந்த பாடங்கள் படிக்க ஆரம்பிச்ச உடனே அப்போ நீங்க எப்படி இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்திருந்தீங்க, அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா இந்த பாடங்கள் நீங்க கத்துக்கிட்டுதான் எங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலி. அப்படிங்கும்போது அந்த கத்துக் கொடுக்கும்போது அதனுடைய அடிப்படை என்ன, இதுதான் நான் இப்படி மாறினதுக்கு காரணம், இதுதான் நான் இப்படி உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஓகே, அதனுடைய ரியாலிட்டி அந்த பேஸ்ன்னு சொன்னலாம் அது எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கு நாம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சு. அந்த அது வந்து சும்மா பேருக்கு நீங்க சொல்லல, நான் வந்து எங்கேயாவது என்ன சொல்றது, ஒரு இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதை வச்சு மட்டும் உங்களுக்கு சொல்லல, இது வந்து அடிப்படையா வருஷக்கணக்கா இதுக்கு பின்னாடி உட்காந்து உழைச்சி இதை ரிசர்ச் பண்ணி இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு மேஜரா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி, அதாவது யாரு இந்த பாடங்கள் கேட்டாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும் இல்லை, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யணும் அல்லது அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அவன் செய்யறான் ஜெயிக்கிறான் செய்யல அது ரெண்டாவது, பட் அதனுடைய ஒரு பேஸ் இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இது எவ்வளவு எந்த அளவுக்கு புனிதமான விஷயம் அல்லது எந்த அளவுக்கு நம்மளை வந்து உயர்த்தறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற விஷயம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அப்புறம் ஏத்துக்கிறது, ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்பாடை வந்து கண்டினியூட்டி, அதாவது இப்படி கூட சொல்லலாம், எனக்கு என்னுடைய ஒரு புரிதல் என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் நம்பக்கூடிய ஒரு ஆள் ஆக்சுவலி, பட் நெட்வொர்க் மேலே ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் எனக்குள்ள இல்லாம இருந்தது. ஏன்னா இன்னைக்கும் மக்கள் நிறைய நம்ம பார்க்கும்போது எல்லாமே இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத டிப் பசங்க செய்யற வேலை இதோட மட்டும்தான் நாம யோசிச்சுட்டு இருக்கோம், அப்படிதான் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து மாத்தி ஒரு இது இட்ஸ் ஏ ப்ரொஃபஷன், ஸோ ஒரு ப்ரொஃபஷனலைஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும்.
அப்போ அதுக்கு அந்த ப்ரொஃபஷனலுக்கு உள்ள வர்றதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பாடங்கள்ல நம்மளை இருந்தது. ஓப்பனா சொல்லணும், அப்பதான் ஓ அப்போ நமக்குள்ள ஒரு ஃபீல், ஓகே நாம ஒரு என்ஜினியரிங் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கிறவன் எந்த அளவுக்கு கெத்த தனவட்டா சுத்துறானோ அந்த தனவட்டி இப்ப நமக்குள்ள இருக்கு. இது நம்ம படிச்சோம் எல்லாம் ஓகே, பட் பிராக்டிக்கலா வெளியே வந்து இதை யூஸ் பண்ண முடியுதா? அதை பத்தி, அதாவது நான் சொல்றது க்ளோசிங் பணம் வர்றது, நான் அதை பத்தி சொல்றேன் கான்ஃபிடன்ஸ் ஒரு பக்கம், பட் நமக்கு இன்கம் வர வரைக்கும் அது எப்படி தான் யூஸ் ஆகுது? இப்போ நமக்கு வந்து நான் இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதாவது ஃபீல்டில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ளை பண்ணும்போது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே யோசிப்பாங்க, இப்போ வந்து நம்மளை ஏற்றுக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு மதியம் கூட ஒருத்தர் மணி இல்லை அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேசினார். அவர்கிட்ட நம்மளோட ஸ்டோரி அப்படியே ரிலேட் பண்ணி அப்படியே ஸ்டோரி சொல்லி அந்த விஷயங்கள் ஓடணும், ஓ ஆமா இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஓகே நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன், நாளைக்கே நான் செய்யறேன். அவர் வந்து 15ஆம் தேதி வரையிலும் டைம் கேட்டவரு, நாளைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு முன்னெல்லாம் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னாவே என்ன இதை எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன சொல்றது, இவன் எப்படி சொல்லி புரிய வைக்காது, இப்படி மட்டும்தான் என் மைண்ட் ஓடிட்டு இருக்க மாதிரி. அதுக்குன்னு புதுசா ஒரு விஷயங்களை நாம இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அவனை வந்து எப்படியாவது இன்னைக்கு பிடிச்ச வந்துட்டு பணத்தை வாங்கினா இப்படி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பான். பல டைம்ல அது வந்து ஃபிளாப்பா வர்றது அதிகம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ரிலேட் பண்ணி ஸ்டோரியா கொண்டு போய் அது வந்து அவங்களுக்கும் அக்செப்டபிளா இருக்கு, நமக்கு ஒரு திருப்தியா இருக்கு சொல்லும் போது. அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்டெப் அப்ளை பண்ண முடியுது. எனக்கு சொல்லுங்க MMGல படிச்ச அனுபவங்களை சொல்லுங்க, அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்லாம். எஸ் MMG ஆக்சுவலி நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல MMGக்குள்ள வந்தா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. என்ன சொல்றது பிக்சர்லயே இல்லாம இருந்தது. ஏன்னா உங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து நாம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஹோம்ஒர்க் அனுப்பணும் அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணுவீங்க அதோட முடிஞ்சு போயிரும் அப்படின்னு மட்டும்தான் நான் நம்பிட்டு இருந்தேன், ஓப்பனா சொல்லணும். பட் MMGக்குள்ள வந்து நிறைய பேர்த்தோட இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க கூட எல்லாம் பழகி ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றது அந்த அனுபவங்கள் பிளஸ் அவங்களுடைய நாலேஜ் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம், கேட்டகரி ஆஃப் பீப்புள் அதே மாதிரி கேட்டகரி ஆஃப் நெட்வொர்க்கர்ஸ் இவங்களை பத்தியெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயம். பட் எல்லாம் இருக்குதா? ஏன்னா ஒரு ட்ரெய்னர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா, ஒரு ட்ரெய்னர்லாம் இப்படி எல்லாம் இப்ப யோசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு இப்போ இது வரைக்குமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ட்ரெய்னர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் கூட ஒழுங்கா தரமாட்டாங்க ஃபர்ஸ்ட், அவங்க கூட பேசுறதுக்கோ நீங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்தீங்களா ஓகே முடிஞ்சது ரெண்டு நாள் வருமானம் அவங்களுடைய வருமானம் டோட்டலா 2000-4000 நம்ம ஃபீஸ் கொடுத்தோம் அதோட முடிஞ்சது. அப்புறம் அவங்க டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட மட்டும் மேபி இவங்க ஏதாவது கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் சாதாரண ஆளுங்க கூட அவங்க கூட திரும்ப கம்யூனிகேட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, அவங்களுக்கு ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம நம்பரை வாங்கிட்டு மேபி கான்டெக்ட் பண்ணலாம், அப்படி மேபி நடந்திருக்கலாம். பட் சாதாரண இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரைனிங்னா என்ன, ட்ரெய்னர்னா யாரு, அதுக்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா விதிவிலக்கா மாறிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சுரேஷ் சார்னா ஒரு ட்ரெய்னர் சொல்றது, அவரு வந்து ட்ரெய்னர்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றது, எந்த இடத்துல கொண்டு போய் அவரை போய் உட்கார வச்சாலும் அங்க இடத்துக்கு ஆப்டாரு. ஒரு அப்பாவை எடுத்துக்கிட்டோம் அங்க போய் உட்கார வச்சாலும் ஓகே, ஒரு தம்பி எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா அண்ணனா எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு குருவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டாரு. ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி மொத்தமா போகும்போதுதான் நாங்க யாருடா அப்படின்னு நெட்வொர்க் இருக்கு நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு கூட காட்ட முடியும். உலகத்துக்கு நம்மளுக்குள்ள சண்டை இல்ல, சண்டை இருக்கிறதுனாலதான் மத்தவங்க வந்து நம்மள கேவலம் பேசும்போது நம்ம எல்லாரும் தனித்தனியா நின்றுட்டு இருக்கோம். இப்ப நம்ம லைட்டா என்ட்ரி அடிப்போம், நம்மளுக்குள்ள இதெல்லாம் படிச்சாச்சு வச்சாச்சு, இப்பவும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சேலஞ்சஸ், ஏன்னா மார்க்கெட்ல சேலஞ்ச் இல்லைன்னா நாம வளர முடியாதே. கரெக்ட், இப்ப அதை பத்தி பேசுவோம். இப்ப என்ன உங்க சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கறத பேசுவோம். இல்ல சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம வந்து படிச்சு ஒரு விஷயங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சிஸ்டத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ படிக்காத பீப்புள் வந்து நாம வந்து அவங்களதான் என்ன சொல்றது இந்த மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படிங்கும்போது நம்ம புரிதல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்காது.
நம்ம இது எந்த அளவுக்கு ஆணித்தரமா நம்புறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா வர பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட வரம் போறது இல்லை. அவங்க சரி நம்ம இதை சொல்றோம், அந்த நம்மளுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி வரவங்க. ஸோ அந்த வார்த்தைகள் ஆக்ஷனா மாறி அந்த ஆக்ஷன் ரிசல்ட்டா மாறும்போதுதான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயமே முழுமையாகும். ஸோ அவ்வளோ ஒரு டாஸ்க் எங்களுக்கு முன்னாடி இருக்கு. பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்கு. இப்போ சாருடைய டாஸ்க் எங்களை வந்து புரிய வச்சு எங்களை ஃபீல்டில் வந்து ஜெயிக்க வைக்கும்போதுதான் உங்க டாஸ்க் முடியுது. அந்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்ப ஸ்டூடெண்டா ஒரு 300 பேர் இருக்கும் அப்படின்னா அந்த 300 பேர் ஜெயிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டாக் இது முடியுது. ஆனா இந்த 300 பேர் மூலமா ஒரு 3000 பேரோ 3 லட்சம் பேரோ ஜெயிக்கும் போதுதான் அந்த அங்க எடுத்த அந்த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஓப்பனா சொல்லணும், இது வந்து ஜென்ரலா நான் கேக்குறது, நம்ம இப்ப பேசுறது வந்துட்டு உங்களோட பர்சனலா வந்துட்டீங்க எங்கெங்க சேலஞ்சஸ் இருக்கு, அதுல வந்து நான் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும், என்ன மாதிரி இப்ப தேவைப்படுது இமீடியட்டா, அந்த மாதிரி விஷயங்கள். டைம் கீப்பிங் தான் சார் மெயினா. இதுல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா க்ளோஸ் பண்ணனும் அப்படி தோணுதா நம்மளோட டெக்னிக் யூஸ் பண்ணி? ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். சிலவங்க ரொம்ப ஓடிட்டே இருப்பாங்க, ஏன் நின்னு நின்னு நின்று கொஞ்சம் யோசி யோசி யோசிச்சு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். சிலவங்க வந்து போகவே மாட்டாங்க, ஏன் ஓடு ஓடு முதல்ல ஓடு அப்புறம் அப்புறம் பாப்பானு முதல்ல ஓடு அப்படின்னு. இது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விஷயங்கள் வருது. ஸோ அதுல நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த இடத்துல நின்று எப்படி போகணும், அது எதுல வந்து போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாலே நாலு வார்த்தை அது நச்சு நறுக்குன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாம என்ன பேச இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கு தோணுது, எதை குடுக்கணும் எதை பண்ணா க்ளோஸ் ஆவாங்க. எஸ் நம்ம க்ளோஸ் பண்ண சொல்ல கூடாது, பட் நம்ம வார்த்தையில அவங்க க்ளோஸ் பண்ண வைக்கணும். யா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அதேதான் சார். இல்லையா நம்ம வந்து நான் தான் நினைப்பேன் நம்மளாம் என்ன என்ன வந்து கோர்ஸ்ல எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் சொல்லிடுறேன், சரி இது எவ்வளவு பீஸா என்னைக்கு கட்டணும் கட்டணும் போவோம் என்னைக்கு வரணும் போங்க அப்படின்னு. அடுத்த 24 hours ஒருத்தர் இப்போ லேட்டஸ்டா வந்து போனை கட் பண்ணி முடிச்ச உடனே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. போன் கட் ஆச்சு டிங் டிங்னு பைசா, என்ன பார்த்தா பைசா டிரான்ஸ்பர் 50,000 ரூபா. ஓ இந்த மாதிரி இவ்வளவு அவசரமா இருக்குன்னு இது வந்து உடனே பண்ணாரு. நான் சொன்னா நீங்க என்னைக்கு பண்ணவும் பண்ணுங்க, உங்க டைம் உங்க விஷயம், நம்ம அப்படித்தானே நம்ம ட்ரைனிங் அப்படித்தானே எங்கேயுமே நம்ம அதே மாதிரி ஒரு வாரம் எடுங்க 10 நாள் எடுங்க எப்ப வரணுமோ வாங்க வரட்டினாலும் பிரச்சனை இல்ல போங்க அப்படின்னு சொல்லி அந்த. ஆனா நீங்க அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிசினஸ் சால்வ் பண்ணும், அது எவ்வளவு சீக்கிரமா அவங்க சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த உண்மையை உணர்த்தணும். நம்ம ஒன்றும் பொய் சொல்ல போறது கிடையாது, ஏமாத்த போறது கிடையாது, அவங்கள வந்து நீங்க அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி சொல்ல போறது கிடையாது. பட் அந்த போற இடத்துக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் போகணும் வைக்கணும் என்ன ஆச்சுனா அவங்க முடிவு பண்றதுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிறதுக்கு அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பேசணும். இப்போ ஏன் ட்ரைனிங் எடுக்கிறதும் நம்ம நெடுமகடையும் இவ்வளவு சேர்றது ஒண்ணு எந்த வித்தியாசம் கிடையாது இல்லையா, அங்க படிக்க வராங்க அங்க அவங்க பிசினஸ் பண்ண வராங்க சரியா. சோ அந்த அந்த நம்ம நம்மள நம்ம எவ்வளவு குவாலிட்டியா நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 வார்த்தை பேசணும் நறுக்குன்னு பேசுற மாதிரி அது படிக்கணும். இது இது எல்லாத்துக்கும் நம்மகிட்ட மருந்து இருக்கு, நீங்க எல்லாம் சுத்திட்டு வாங்க அவரோட அது தரேன். அந்த அந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப எல்லாத்தையும் பேசுறது அதான் காரணம். ஏன்னா நம்ம கதை உங்களுக்கு துட்டு கொடுத்துமா சூப்பர் சூப்பர் அப்ப நீங்க சூப்பர் சூப்பர் போங்க அப்படின்னு அனுப்பது கிடையாது, அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் யார் யாருக்கு எப்படி கூட. ரெண்டாவது என்ன விஷயம் என்ன வந்து தெரியுமா, மானிட்டரைஸ் வந்து சிக்கிறது. நான் எல்லாமே எல்லா விஷயமும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ட்ரெயினிங் எந்த லெவல்ல நம்ம இறங்கி கொடுக்குறோம் அப்படின்னு தெரியும். இதை இந்த பணத்தை வாங்கிட்டு நான் ஜாக்வார் காடி வாங்குறதுக்கு பிளான் கிடையாது எனக்குலாம், BMW வாங்குற பிளான் எனக்கு கிடையாது, பங்களா கட்டுற பிளான் கிடையாது எனக்கு, சுத்தமா அந்த பிளான்லாம் கிடையவே கிடையாது எனக்கு. 100,000 பேர் இதுல சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கை ஃபேமிலி மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க, அம்மா அப்பா கனவு நினைவுறாங்க மனைவி கனவு நினைவுறாங்க, எனக்கு அதுதான் BMW, எனக்கு அதுதான் என்ன எடுக்கிற பங்களோ அது அதுதான் நான் இன்னைக்கு சொல்லுங்க.
அவங்க வீட்டுல ஒரு இப்போ எனக்கு ஒவ்வொரு நெட்வொர்க்கரும் கேவலப்படும் போது நான் கேவலப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சரி, அவங்க ஃபேமிலியில சந்தோஷமா இல்ல, அம்மா அப்பா வெறுக்கிறாங்க, உதாசனப்படுத்துறாங்க, இவன் உருப்பட மாட்டான், இவன் திறந்த மாட்டான் சொல்றாங்க. எல்லா விஷயமும் இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி விஷயம், கல்யாண விஷயம், லைஃப்ல செட்டில் ஆகிற விஷயம், ஒரு எல்லாமே இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் மட்டும் போன போது நான் பொண்ணு கேட்க போனா எப்படி போறது சார், அது கட்டில ஏதாவது பண்ண முடியல அப்படின்னு. ஸோ எவ்வளவு விஷயங்கள் அது அதுல அடங்கி இருக்கு இல்லையா. அந்த சந்தோஷத்தை பாக்குற சந்தோஷம் நான் பிஎம்டபிள்யூல போகும்போது வருமா, அது ஒரு கார் தானே, அது என்ன ஆயிரப்போது கம்ஃபர்டபுள் உட்காரது, அந்த மாதிரி விஷயங்கள். அது ஒவ்வொருத்தரும் நம்மளும் நெட்வொர்க்கர் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அது கொண்டு போக முடியும். ஆனா அந்த சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு 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 எல்லாருக்கும் பணம் இல்லாம எதுவுமே ஓடாது, அதுவும் செட் பண்ணணும், அதுவும் செட் பண்ணணும், இதுவும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல போது கூட சீக்கிரம் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும். ஒருத்தர் கூட உட்காந்து நீங்க பேசி முடிக்கும் போது அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. சரி, அதெல்லாம் நம்ம கொடுத்துல என்ன ரிட்டர்ன் வரும், கூட இருங்க, அது அந்த நாட்கள் வரும் கூட சீக்கிரம். ஓகே சார், ஓகே சார். கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுட்டுன்னா இப்போ அடிக்கல் நாட்டிருக்கோம், பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, இனி கட்டடம் கட்டுவோம் அந்த மாதிரி பெண்டிங் கிட்டீங்க அப்புறம் வாங்கிடலாம் சார், முதல்ல கட்டடம் கட்டிக்கிறது அப்படிங்கல்ல. ஆமா சார், ஏன்னா நான் ஒரு 1000 பீப்புளாக மீட் பண்ணி இந்த 1000 பீப்புளோட இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கிருந்து என்ன கிடைக்குது, அந்த 1000 பீப்புளோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அங்கிருந்து என்ன ரிசல்ட் வந்தது, இந்த விஷயங்களை எனக்கு அனலைஸ் பண்ண முடியும். அது கிடைச்சிருச்சு, என் கைக்கு கிடைச்சிச்சுன்னா ஓகே, இங்க இந்த இடத்துல என்னால ஒரு மேஜரா இந்த விஷயம் மட்டும் பற்றாக்குறையாவே இருந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல மட்டும் என்னால அங்க என்னுடைய விஷயங்கள் வந்து ஃபில் ஆகாம எனக்கு ஃபீல் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். அதுதான் ஹெல்ப்பா இருக்கும், அந்த டைம்லதான் சாருடைய ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா, எப்போ எங்க எந்த ஹெல்ப் பண்ண, ஏன்னா எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் எங்க என்ன ஸ்டக்கா இருக்கான்னு, கூட்டத்தில் கூட்டமா நான் என்ன பேச முடியாது, அதுக்குதான் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ எப்போ எங்கனாலும் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் சத்தானுட்ட பேசுங்க, ஏதாவது அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தா நானும் பாத்துக்கிட்டுறேன். ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட், உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரிய விஷயம், குட், நீங்க நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை சீக்கிரமா ஒரு பெரிய இடத்துல பாக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுடைய என்ன சொல்றது, அந்த விஷயம் என்னால என் மனசுக்குள்ள அந்த விஷயம் மாறிடுச்சு சார், சொல்லணும்னா. சோ அதனால அந்த விஷயங்களை என்னால எடுத்து செய்யணுங்கிற ஒரு, அதாவது நான் அந்த இடத்துக்கு தகுதியானால என்னை, தகுதியான ஒரு ஆளா என்னை மாத்திக்கணும் அப்படிங்கறதான் இப்ப என்னுடைய நோக்கமா இருக்கு. உங்க மேல எனக்கு ரெண்டு இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ் சார், கம்பெனில ஒரு பெரிய லீடரா நீங்க ஆகணும், இண்டஸ்ட்ரியில பெரிய ஆகணும், நம்ம இட நம்ம ட்ரைனிங் சிஸ்டத்துலயும் நீங்க எடுத்து நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அத என்னுடைய மூச்சு அதுக்காக நான் மாத்தி வைக்கணும் சார், இந்த வாழ்க்கையை அதுக்காக நாம மாத்தி வைக்கிறோம். சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவா நீங்க ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட், ரொம்ப எமோஷனல். உங்ககிட்ட பேசும்போது ஒரு 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 வேற லெவல் கிடைக்கும், அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது அது எப்படி இப்ப இல்ல, முன்ன வந்து நான் என்னுடைய உள்ளுணர்வுகளை மட்டும் சில டைம்ல அப்ளை பண்ணுவேன், அது சயின்ஸ் இருக்குமா இல்ல அதனோட ஒரிஜினாலிட்டி இருக்குமா அப்படின்னு தெரியாது. நான் மத்தவங்களுக்கு, அதாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டாவது நன்மையை, என்னுடைய நான் பேச ஒரு அரை மணி நேரம் இன்ட்ராக்ட் பண்றோம்னா ஏதாவது ஒரு பாயிண்டாவது அவங்களுக்கு நன்மை தர விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். பட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம், உங்களை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம், பேசக்கூடிய வார்த்தைகளை எவ்வளவு நன்மை கொடுக்க முடியும் அதை சிந்திச்சு பேசு. நீ எப்படியோ உனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்கறதுக்கு அவன் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வார்த்தையை மட்டும் பேசிக்கிட்டு அவனுக்கு 5 பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த நீ எதுக்கு பேசணும். சோ அந்த மாதிரி இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு, வேற லெவல். அதனால ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ண ஓட்டம், அது அதிக அதிக முக்கியத்துவம் அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு நல்ல ஒரு வெற்றி, ஒரு ஸ்டாண்டர்ட்ல அடுத்த இன்னொரு உங்களை மீட் பண்றேன்.